சத்யா சத்யா என்னாச்சு சத்யா யூரின் போகும்போது ரத்தமா போதுரி ரத்தமா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் வேணாம் நீரு நான் பாத்துக்கிறேன் டாக்டர் என்ன சொன்னாங்க செக் பண்ணாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க நாலு மணி நேரத்தில் சொல்கிறேன்னு சொன்னாங்க செம்ம டயர்டாக இருக்குது என்ன கீழே ஈரமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இல்லையே காலில் எனக்கு பயங்கரமாக வலிக்குது முதுகில் இந்த இடம் ரொம்ப வலிக்குது நான் போய் படுக்கிறேன் என்ன இவன் பீரியட்ஸ் வந்தால் வர ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டுருக்கான் சச்ச ஆம்லேட்லாம் எப்படி பீரியட்ஸ் வரும் ஏய் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க நீ டிஃபன் செய்யலையா இல்லை சத்யா இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இதே ஹாஃப் அன் ஹவரா ஹாஃப் அன் ஹவரில் எனக்கு மீட்டிங்கு மூணு மணி நேரம் பசிலியா உட்காந்துருக்க முடியுமா ப்ளீஸ் சத்யா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வயிறு எனக்கு ரொம்ப வலிக்குது சுத்தமா என்னால முடியல ஊர் உலகத்துல யாருக்கும் பீரியட்ஸ் வர்றதே இல்லையா அவங்க எல்லாம் சமைக்கிறதே இல்லையா நீனா உலக அதிசயமா எந்திரி சொல்லிட்டே இருக்க அறிவில்லையா சத்யா நான் தான் சொல்றேன் இல்ல என்னால முடியலன்னு இந்த வழியெல்லாம் உனக்கு வந்தாதான்டா புரியும் நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் பழிச்சுரும்னு அம்மா சொல்லுவாங்க ஒருவேளை அது நடந்துருச்சோ சத்யா சத்யா என்ன உடம்பு ரொம்ப வலிக்குதா முதுகு வலி பரவாயில்லையா அதான் வந்து படுத்திருக்கேன்ல சத்யா என்ன அடிவேர் ஊசி குதிர மாதிரி வலிக்குதா இப்ப நீ போறியா இல்லையா ஹலோ டாக்டர் ஓகே டாக்டர் சத்யா இதை கொஞ்சம் குடி வயிறு வலி சரியாயிரும் சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அவர் என்ன சொல்றாரு எல்லாமே நார்மலாக இருக்குன்றாரு ஆனால் பிளட்டு ஏன் வருதுன்னு தெரிய மாட்டேதுன்றாரு என்ன டாக்டரோ நான் ஒன்று சொல்கிறேன் கோச்சிக்க மாட்டே என்ன இதில் பேடு இருக்குது நீ கீழே வச்சுக்கோ ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ரத்தம் வரும்னு நினைக்கிறேன் இல்லை உன் பேண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரத்தக்கரை ஆயிரும் அதான் எனக்கு எதுக்கு ரெண்டு மூணு நாள் ரத்தம் வருது இல்லை உனக்கு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன்
என்னது பீரியட்ஸா? ஏய் நாம்பளடி, போய் சார்ஜ் எடுத்துட்டு வா. பீரியட்ஸ் பிளட் வருதா? ஒருவேளை அவ சொல்ற மாதிரி பீரியட்ஸ் இருக்குமோ? ஏய் பேடுங்க. சத்யா, ரத்தமா வந்துட்டு இருக்கு. மறுபடியும் வர மாதிரி இருக்கு. சத்யா, எங்க போற? பாத்ரூம் தான் போறேன். இப்போதானே போயிட்டு வந்த? மறுபடியும் வர மாதிரி இருக்கு, போறேன். இல்ல சத்யா, அடிக்கடி வர மாதிரி தான் இருக்கும், ஆனா வராது. வர மாட்டேங்குதே. சத்யா, இங்க பாரு, உடம்புக்கு என்ன பண்ணுது என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல உனக்கு. எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஒரு பெயின் கிலர் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரியா? இல்ல சத்யா, அதுக்கு பெயின் கிலர் எல்லாம் போடக்கூடாது. நீ எங்க வலிக்குதுன்னு சொல்லு, நான் வேணா உனக்கு அமுத்தி விடுறேன். இங்க ரொம்ப பெயினா இருக்கு. சரி நீ படு, நான் உனக்கு அமுத்தி விடுறேன். சத்யா, ரொம்ப பேக் பெயினா இருக்கு, கொஞ்சம் அமுத்தி விடுறியா ப்ளீஸ்? வெயில் காலத்துல ஜட்டி போட்டாலே எரியும். இதுல பேடு வேற ஒட்டிக்குது, வெந்துடும் போலயே. ஒரு நாளைக்கு நாலு பேடு வேற மாத்தணும். என்னடா இது?
ஒரு அரை மணி நேரம் கூட உருப்படி வேலை செய்ய முடியல. வலிச்சிட்டே இருக்கு. சத்யா, என்னடா அழுதுட்டு இருக்க? ஏன் சத்யா அழுதுட்டு இருக்க? என்னன்னே தெரியல, தானா அழுக வருது. ரேணு, ரேணுவா? ரேணு, முன்ன மாதிரி இப்போ பெயின் இல்லை, ப்ளீடிங்கும் அவ்வளோவா இல்லை, இப்போ பேடு வைக்க வேணாம்ல? இல்லை சத்யா, ஒரு டூ டேஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீட் ஆகும், நீ பேடு வச்சுக்கோ சத்யா. ஏ சத்யா, நீ ஏன்டா என் காலிலெல்லாம் விழுந்துட்டுருக்க? சாரி ரேணு, இந்த வழியோடு என்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, நீ எப்படி வெளியில் வேலைக்கெல்லாம் போகிற? பீரியட்ஸ்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. பீரியட்ஸில் இருக்கவங்கள எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கணும்னு இப்போ தான் புரியுது. அந்த மாதிரி டைமில் உனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா கூட கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கணும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல? அப்படிலாம் இல்லைடா சத்யா, ஏன் இப்படிலாம் பேசுகிற? இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இனிமே உனக்கு எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும்.